ஏற்கனவே விமான நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்த நிலையெல்லாம் இந்த கொரோனா வந்து அதிகரித்தது. தற்பொழுது இந்தியாவிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய உள்ளவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவிலிருந்து மக்கள் வரவேந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால வந்து இந்தியாவிலே அதிகமான கொரோனா வாய்ப்புகள் இருப்பதனால இலங்கைக்கும் அவ்வாறான ஒரு பாரதூரமான விளைவுகள் ஏற்படலாம். அதனால விமான நிலையங்கள் பூட்டப்பட்டு இருப்பதால் திறந்திருப்பதால் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த கொரோனா பாதிப்பு என்பது தனிய இலங்கையில் மாத்திரமில்லை, இது உலகளாவிய ரீதியில் பரவி இருக்கிற பிரச்சனை, பரவி இருக்கிற நோய். மற்றது சில நாடுகளில் அதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் இருக்குது, இந்தியாவை கூட எடுத்து சொல்லலாம். ஆனால் இலங்கை அதிலேருந்து ஓரளவுக்கு தப்பி இருந்தது. ஏதோ எங்களுடைய சில கவனக்குறைவுகள் காரணமாக அது திரும்பவும் இங்கே பரவலாக முற்படுது. அந்த வகையில் அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. அந்த வகையில் தான் இப்போ விமான நிலையத்துக்கூட விமானத்தில் வாரதாக்களை கூட கட்டுப்படுத்தி இருக்குது. அப்போ அதுக்குரிய நடவடிக்கைகளை எங்களோட அரசாங்கம் எடுத்து வருது. விமான நிலையங்கள் திறந்திருப்பதால் கொரோனா இலங்கையில் அதிகரிக்கூடிய வாய்ப்புகள் இருக்காதா? இல்லை, வெளியிலேருந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது இப்போ நல்லா கட்டுப்படுத்தி நல்லா குறைச்சிருக்குது. இப்போ நாங்கள் முற்றுமுழுதாக கட்டுப்படுத்துறதில் நாட்டை முழுக்க முடக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லைத்தானே. ஆ, இது எந்த நாடும் எல்லா நாடுகளும் அதுலேருந்து விடுபட்டு வந்து முழுக்க முடக்காமல் தேவைப்பட்டதில் மாத்திரம் அந்த அரசாங்கங்கள் முடக்கி வருது. இல்லாட்ட நாடு அப்படியே பட்டினியிலேயே சாக வேண்டி வந்துடும். அப்போ அதுக்காண்டித்தான் இந்த எங்களோட அரசாங்கம் இந்த சுகாதார நடவடிக்கையில் சுகாதாரம் பேணுறதை பின்பற்ற சொல்லி கூடின அறிவுறுத்தல்களை எங்களோட அரசாங்கம் செய்து வருது. இப்போ நானே பார்த்தேன், ரோட்டில் போய் வரைக்கில் அந்த படையினருடைய தடுப்பு என்னென்னு சொல்கிறோம், அந்த செக் பாயிண்ட்கள் இருக்குத்தானே, சோதனை சாவடிகள் எல்லாம் தடுத்து மோமுடி போடாதாக்கலை. மோமுடி என்னக்கில் இந்த மாஸ் போடாதாக்கலை, போட சொல்லி சொல்லினோம். தற்பொழுதைய அரசாங்கம் வீழ்ச்சி கண்டு வருகின்ற காரணத்தினால்தான் இந்த மாகாண சபையை நடத்தாமல் பிற்போடப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று தினம் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக உங்களுடைய அது எதிர்கட்சிகளுடைய வளமையான இது, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பால் கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கே அவையெல்லாம் இந்த தேர்தலை நடத்தாமல் ஒத்தி போட்டது. ஆனால் எங்கட அரசாங்கத்தை பொறுத்த வகையில் தேர்தல்களை எந்த அளவுக்கு விரைவாக நடத்த முடியுமோ அந்தளவுக்கு விரைவாக நடத்துகிறது தான் எங்கட அரசாங்கத்தினுடைய கொள்கையும் அவருடைய வரலாறாகவும் இருந்திருக்குது. அந்த வகையில் இந்த மாகாணசபை தேர்தலை நடத்துறதில் உள்ள பிரச்சனை என்னென்றால், கொரோனான்றது ஒரு பக்கம் வச்சுக்கொள்வோம், ஜனாதிபதி தேர்தல் நடக்கையும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கையும் வந்து இந்த கொரோனா வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கே இல்லை. ஆனால் இன்றைக்கு அது அதிக பிரச்சனையாக வந்திருக்கிற அப்படின்னால் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதை விட புதிய முறையில் தேர்தல் நடத்துகிறதா பழைய முறையில் தேர்தல் நடத்துகிறான்ற முடிவுக்கு இன்னும் அங்கே யாரும் வர முடியே இல்லை. இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. புதிய முறையில் தேர்தல் நடத்துகிறதாக இருந்தால் என்ன, பழைய முறையில் தேர்தல் நடத்துகிறதாக இருந்தால் என்ன, நாடாளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு தேவை, என்னது சட்டத்தை திருத்த வேணும். பழைய முறையில் தேர்தல் நடத்துகிறேன்றால் அதுக்கு காலம் போகாது. ஆனால் புதிய முறையில் தேர்தல் நடத்துகிறேன்னு சொன்னால் அந்த எல்லை நிர்ணய குழுவெல்லாம் அமைக்க வேணும், அதுக்கு நிரம்ப காலம் செல்லும். அப்புறம் செலவுகளை நாடாளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு மாத்திரமல்ல சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டி வரும். அப்போ அங்கே தென்னிலங்கை அங்கே இலங்கை அரசாங்கம் தங்களுக்குள்ளேயும் எதிர்த்தரப்பினருடனும் கலந்துரையாடி வரையினும் இந்த தேர்தலை விரைவாக நடத்துறதுக்கு ஒத்துழைக்க சொல்லி. நீங்கள் கடந்த காலங்களிலே இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை அகதிகளை இங்கே வரவழைத்து குடியேற்றுவதாக கருத்து தெரிவித்திருந்தீங்க, அது தொடர்பான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்வதில்லை? இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல, நான் வெளியிலேருந்து வாராக்களை எடுக்கக்கூடாதுண்டு. அடுத்து இப்போ நீங்கள் சொன்னதால அந்த அதை கிடந்து இருக்கிறேன். காரணமாக வந்து இந்த இராணுவ சோதனை சாவடிகள் தற்போது வந்து நிரந்தரமாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருது.
அது எங்களுக்கு வசதியாக அது இருக்குமே ஒழிய, அல்ல எங்களுக்கு வசதியாக நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேணுமே ஒழிய, அதை கெடுபிடிக்கலாம் நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவள் மறைச்சு சொல்லினோம் இதை அணியுங்கன்ட்டு. அப்போ அணியாமல் எங்கடாக்கள் போடுறபடினா தான் அதை சொல்லினோம். அப்படி சொல்கிறதுக்கு மாக்கள் தேவைப்படுது தான். அப்போ இந்த சோதனை சாவடி இருக்கிறதால அவள் கவனமாக அறிப்பினம் அணிய வேணும்ண்டு. இல்லை 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 அப்படியெல்லாம் இருக்காது. அந்த தேவை இல்லை தானே. சரியா.